பேர் மற்றும் 3 நபர்கள் மீது திருவண்ணாமலை நகர காவல் நிலையம் பதிவு செய்த வழக்கிலே அவர்கள் பிணை மனு தாக்கல் செய்து இன்று உயர்நீதிமன்றத்திலே மாண்புமிகு நீதியரசர் ஜெயசுந்தரன் முன்புக்கு முன்பாக விசாரணைக்கு வந்தது. திருவண்ணாமலை காவல்துறை இவர்கள் மீது அம்மணியம்மாள் மடம் இடிப்பு சம்பந்தமாக இவர்கள் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்ததாக நீதிமன்றத்திலே சொன்னார்கள். மனுதாரர் தரப்பில் இந்த அம்மணியம்மாள் மடம் என்பது 1726 கட்டப்பட்ட ஒரு மடம். அது திருவண்ணாமலை பக்தர்களுக்காக வழிபோக்கர்களுக்காக தங்குமிடமாகவும் அவர்கள் சாப்பிடும் இடமாகவும் அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு அளிக்கும் விதமாக அவர்களுக்கு என்றே கட்டப்பட்ட ஒரு இடமாக இருந்தபோதும் ஹெரிட்டேஜ் வேல்யூ உள்ள பில்டிங்காக இருந்தபோதும் எந்த விதமான முன்னறிவுமின்றி உத்தரவுமின்றி அதை இடித்து விட்டார்கள் என்று முறையிட்டோம். அதே நேரத்திலே இந்த மனுதாரர்கள் அத்தனை பேரும் அதை பாதுகாக்க முயற்சி செய்தார்கள். அவர் மீது வீணாக காவல்துறை பதிவு செய்துள்ளது என்று சொன்னோம். காவல்துறை தரப்பிலே வாதாடின அரசு வழக்கறிஞர்கள் அவ்வாறு எந்த ஒரு கட்டிடத்தையும் நாங்கள் இடிக்கவில்லை, 600 கொண்ட கட்டிடம் மட்டும்தான் இடித்திருக்கிறோம். அதை இந்த மனுதாரர் அவர் இல்லீகலாக ஆக்குப்பை செய்து தவறாக கட்டி அதை எந்த விதமான அனுமதியுமின்றி கட்டியிருந்தாலும் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே நீதியரசர் உண்மைத்தன்மை அறியும் பொருட்டு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருவரை நியமித்து அந்த சம்பவத்திற்கு சென்று பார்வையிட்டு பழங்கால கட்டிடம், ஹெரிட்டேஜ் வேல்யூ உள்ள கட்டிடம், 400 இருந்த கட்டிடம், மக்கள் சேவைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்டிடம், அதை எடுத்திருக்கிறார்களா, எடுத்திருந்தால் எந்த நிலையிலே எடுத்திருக்கிறார்கள், எப்பொழுது எடுத்தார்கள், யார் எடுத்தார்கள், எந்த உத்தரவின் பேரில் எடுத்தார்கள் என்பதெல்லாம் நேரிலே சென்று ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறார். அந்த அறிக்கை வருகின்ற வியாழக்கிழமை 7 தாக்கல் செய்து அன்றைக்கு அந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் என்று தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக இந்த டி எஸ் சங்கர் என்பவர் ஒரு சமூக போராளி, வழக்கறிஞர். இந்த 400 பழமையான கட்டிடத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்பட்ட ஒரு செயல் வீரர். நிச்சயமாக அவருக்கு ஜாமீன் வழங்க நாங்கள் நிச்சயமாக நீதிமன்றத்தை வேண்டிக் கொள்வோம். அவர் மீது எந்த விதமான தவறு என்பதை நிரூபிப்போம். வருகின்ற 20 7 வழக்கு விசாரணை அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் 2 தமிழகம் முழுவதும்.